வணக்கம் சவுத் இந்தியன் கிரைம் பாயிண்ட் வழங்கும் ஹாட் நியூஸ். ரஜினிகாந்த் பெரியார் குறித்து இழிவாக பேசிவிட்டார் என்பதுதான் பொங்கல் தினத்தன்று தொடங்கி இன்று நாள் வரை தமிழகம் முழுவதும் ஒரு பற்றி எரிகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி ரஜினிகாந்த் என்னதான் பெரியாரை பற்றி தவறாக பேசிவிட்டார் என்பது குறித்து இந்த வீடியோவின் காணொலி காட்சியில் சற்றே தள்ளி போனால் உங்களுக்கு முழுமையாக கேட்டால் அவர் பேசிய அந்த துக்ளக் பத்திரிகையின் 50வது ஆண்டு விழாவில் பேசியதை அப்படியே ஒளிபரப்புகிறோம். அதற்கு நடுவே ஊடாக சில செய்திகளை சொல்கிறோம். துக்ளக் பத்திரிகையின் 50வது ஆண்டு வார இத விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் திமுகவின் முரசொலி நாளிதழ் மற்றும் ஈவேரா குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். அவர் சொன்னது என்னவென்றால், முரசொலி நாளிதழ் தன் கையில் இருந்தால் அவர் திமுக காரர் என்றும், துக்ளக் பத்திரிகை இருந்தால் அவர் அறிவாளி என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சேலத்தில் ஈவேரா நடத்திய ஊர்வலத்தில் கடவுள்கள் ராமர் சீதையின் உடையில்லாத சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன என்று அவர் தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்தது மட்டுமல்லாமல் அது குறித்த சில விஷயங்களை சொல்லியிருந்தார். 1971 சேலத்தில் ஈவேரா நடத்திய ஊர்வலத்தில் ராமர் சீதை சிலைகளை உடைகள் இல்லாமல் எடுத்து சென்றனர். அப்பொழுது செருப்பி வீசப்பட்டது குறித்தும், செருப்பால் அடிப்பது குறித்தும், பிறகு அதை துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி அவர்கள்தான் அதை பத்திரிகையில் பதிப்பித்தார் என்றும், அப்போது இருந்த திமுக அரசாங்கத்தை சேர்ந்த கலைஞரவர்களுக்கு மிக மன சங்கடத்தை ஏற்படுத்தியது என்றும், அதை பேன் செய்தார்கள் என்றும், பிறகு அந்த பேன் செய்யப்பட்ட பத்திரிகையை மீண்டும் வெளியிட்டார் என்றும் புகழாரம் சூட்டியிருந்தார். இதற்கு திமுகவினர் உட்பட பல அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். சேலத்தின் ஊர்வலத்தில் கடவுள்களின் உடை இல்லாத சிலைகள் கொண்டு செல்லப்படவில்லை, தன் பேச்சுக்கு ரஜினி வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மறுத்தால் அவரது வீட்டை முற்றுகையிடுவோம், ரஜினி நடிப்பில் வெளிவந்துள்ள தர்பார் படத்தை ஓடவிட மாட்டோம், அந்த படம் ஓடும் தியேட்டர்களுக்கு முன் போராட்டம் நடத்துவோம் என அவர்கள் மிரட்டல் விடுத்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இன்று, அதாவது 21/1/2020 அன்று ரஜினிகாந்த் அவர்கள் ஈவேரா நடத்திய ஊர்வலத்தில் கடவுள்கள் ராமர் சீதையின் உடைகள் இல்லாத சிலைகள் கொண்டு செல்லப்பட்டன என்று நான் பேசியிருந்ததை மறுக்கவும் மாட்டேன், மன்னிப்பும் கேட்க மாட்டேன். இல்லாத ஒன்றை நான் சொல்லவில்லை, உண்மையைத்தான் நான் பேசினேன். நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க முடியாது என்று ரஜினிகாந்த் உறுதியாக தெரிவித்ததை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கை கொண்டு வந்துள்ளார். ரஜினி குறித்த ஹேஷ்டேக்குகள் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக இப்போது உலாவிக் கொண்டிருக்கின்றன. இந்த பேட்டி குறித்து பல்வேறு பேர், ரஜினிகாந்த் மன்னிப்பு கேட்க முடியாது போன்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டிங்காகவே இப்போது சமூக வலைதளத்தில் டாக் ஆஃப் த வேர்ல்டு இருக்கின்றன. ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு ட்ரெண்டிங்காக வந்துவிட்டார். இதற்கு இடையே இப்போது நீங்கள் காணொலி காட்சியில் இன்னொரு வீடியோவையும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். பெரியார் குறித்து அவதூறு பேசியதாக ரஜினிகாந்த் உருவ பொம்மையை ஆதித்தமிழர் பேரவையினர் எரித்தனர். இந்த எரிப்பு போராட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு ஆதித்தமிழர் பேரவையினர் சுமார் 10 மேற்பட்டோர் நடிகர் ரஜினிகாந்தின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காணொலி காட்சியும் இப்போது பார்க்கலாம் நீங்கள். பிறகு இப்போது தொடர்ந்து ரஜினிகாந்த் பேசிய அந்த துக்ளக் பத்திரிகையில் ரஜினிகாந்த் என்ன பேசினார் என்பதை ஓரிரு நிமிடங்களை அதை நாங்கள் உங்களுக்கு பதிப்பிக்கிறோம். இப்போது எப்படி இருந்தாலும் ரஜினிகாந்த் இல்லாத விஷயத்தை சொல்லவில்லை என்றாலும் ஆதரவும் எதிர்ப்பும் அவருக்கு வந்த வண்ணமே இருக்கின்றன. சுபவி போன்றவர்கள் தர்பாரின் டிக்கெட் 1200 ரூபாயா என்று பிரச்சனையை வெளியிட்டு இருக்கிறார். திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் ஈவேரா விவகாரத்தில் நடிகர் ரஜினி உண்மை தெரியாமல் பேசுகிறார், உண்மை தெரிந்ததும் மன்னிப்பு கேட்பார். ஏற்கனவே காவேரி விவகாரத்தில் உண்மை தெரிந்தும் கர்நாடகாவில் ரஜினி மன்னிப்பு கோரினார் என்றெல்லாம் உதயநிதியும் கொளுத்தி போட்டிருக்கிறார்.
அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி வெளியிட்ட அறிக்கையில் 1971 நடந்த ஈவேரா பேரணியில் ராமர் மற்றும் சீதையை கேவலமாக சித்தரித்து அணிவகுத்து சென்றது உண்மை. இதனை சோ துக்ளக்கில் பதிவிட்டுள்ளார். எனவே நடிகர் ரஜினிகாந்த் தனது கருத்தில் உறுதியாக இருந்தால் தேவைப்பட்டால் ஒரு மாற்றத்திற்காக இம்முறை அவருக்கு நீதிமன்றத்தில் சட்ட ரீதியில் ஆதரவு அளிக்க தயாராக உள்ளேன் என்றும் கூறியுள்ளார். இனிவரும் நாட்களில் இதுதான் ட்ரெண்டிங்காகவும் இதுதான் பேச்சு பொருளாகவும் இருக்கப் போகிறது. நன்றி, வணக்கம். சார், ஒரு ஜீனியஸ். ஜீனியஸ் எல்லாம் வந்து படித்தோ அனுபவத்தாலோ உருவாகிறதில்லை. அவங்க ஜீனியஸ் ஆகிட்டு உருவாகிட்டு பிறந்து வருவாங்க இந்த உலகத்துக்கு. அவங்க ஜிஎஸ் ஜீனியஸ் சொல்லி அடையாளப்படுத்துறதுக்கு, அடையாளம் காண்றதுக்கு சில ஆண்டுகள் ஆகும். அதுக்கு வந்து ஒரு துறையை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த துறையில் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப தொலைநோக்க பார்வையுடன், ஒரிஜினாலிட்டியுடன், யாரும் சிந்திக்காத சொல்லாத காரியங்களை செய்து ஜனங்களாலே அடையாளம் காணுவாங்க. அடையாளம் பார்த்து அவங்க ஜீனியஸ்ன்னு சொல்லி அப்போ தான் அவங்க அடையாளம் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் தான் நம்ம சிவ ராமசாமி அவர்கள். அவர் சிவன்று நிரூபிக்கிறதுக்கு அவர் எடுத்த துறை, பத்திரிகை துறை, அவர் எடுத்த ஆயுதம் துகளக். அதில் வந்து அவருடைய சிந்தனைகள், அவருடைய கட்டுரைகள், அவருடைய கண் பார்வைகள், அவருடைய கேள்வி பதிலில் வந்து அந்த நையாண்டித்தனம், அவருடைய விமர்சனங்கள். அது மட்டும் இல்லாமல் வெறும் வந்து அரசியல் மட்டும் இல்லாமல் தேசியம், தெய்வீகம் அதையும் சொல்லி ஜனங்களை வந்து சிரிக்க வைத்தார், சிந்திக்க வைத்தார், ஒரு பாடத்தையே நடத்தினார். அவர் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒரு துகளக் வாசிகர் பட்டாளத்தை ஒரு உருவாக்கல, அது ஒரு துகளக் ஒரு இனத்தையே உருவாக்கினார். அவர் முரசொலியை வச்சா, முரசொலியை வச்சுட்டு இருந்தா அது வந்து அவர் திமுக காரன் சொல்லிடலாம், துகளக் வச்சிருந்தா அவன் அறிவாளின்னு சொல்லிடலாம். துகளக் பத்திரிகையை வச்சவர் அறிவாளியா இல்லை துகளக் படித்து ஒரு அறிவாளி ஆனாரா, அது வந்து தெரியுது. சோசார் வந்து எல்லாருக்குமே எல்லா துறையிலையும் பிரபலமாகிறதுக்கு எதிரிகளை, அவரை எதிர்த்தவரை அவங்களுக்கு உதவி செய்வாங்க, அவங்களாலே வந்து பெரிய ஆளாவாங்க. சில நேரங்களில் சில சுச்சுவேஷன் உருவாகும், அந்த சுச்சுவேஷனை எப்படி கையாளுறாங்க அதை வச்சு பெரிய ஆளாவாங்க. சோசாரை வந்து பெரியாளாக்கினது ரெண்டு பேர், அவரை எதிர்த்தவர். ஒருத்தர் வந்து பக்தவத்சலம், இன்னொருத்தர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பக்தவத்சலம் அவருடைய கவர்மெண்ட் சர்க்கார், காங்கிரஸ் சர்க்கார் வந்துட்டுருக்கு. அப்போ வந்து சோசார் அவர்கள் வந்து ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு அவர் ப்ராக்டிஸும் பண்ணிக்கிட்டு அவ்வளோ பிரபலமாகலை, ஓரளவுக்கு பிரபலமாக இருக்கார். அந்த காலகட்டத்தில் வந்து சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிற ஒரு நாடகம், அதை வந்து பக்தவத்சலம் அவருடைய வந்து சர்க்காரோட கவர்மெண்ட்டை வந்து கடுமையாக விமர்சித்து அந்த ட்ராமா வந்து போட்டார். அது வந்து அந்த கவர்மெண்ட் வந்து எதிர்த்து அது வந்து ராமை நிறுத்தணும்னு சொல்லி உழக்கு போட்டாங்க. அந்த உழக்கை வந்து எதிர்த்து சோ ஜெயிச்சார், அது பெரிய பிரபலமாயிட்டார் சோ சார் நாடக உலகத்தில். ஸோ நாடக உலகத்தில் ஒரு பிரபலமாக்கினவர் பக்தவத்சலம் அவர்கள். அண்ட் 1971 சேலமில் வந்து பெரியார் அவர்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சீதை, அது வந்து உடை இல்லாமல் சிறப்பு மாலை போட்டு ஒரு வந்து ஒரு ஊர்வலம் போனாங்க. அது வேறு பத்திரிகைகள் யாருமே அச்சடிக்கிற அந்த விஷயத்தை சொல்லலை, ஆனால் சோசார் வந்து அது பத்திரிகை அட்டையிலேயே போட்டு கடுமையாக விமர்சித்தார். அப்போ மிகப்பெரிய வந்து கெட்ட பேர் வந்தது அப்போ ஆழ்ந்துகிட்டு இருந்த திமுக அரசுக்கு. ஆக அந்த பத்திரிகை யார்கிட்டையும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பத்திரிகையை சீஸ் பண்ணாங்க. அந்த பத்திரிகையை வந்து மறுபடியும் அச்சடித்து அதை வந்து விளைய விட்டார். பிளாக்ல போச்சு அந்த பத்திரிகை. 10 ரூபாய் தர பத்திரிகை வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் அந்த மாதிரி போச்சு. மிக டாக்டர் கலைஞர் அவர்கள் துகளக் பத்திரிகையை மிக பெருசாக பிரச்சாரம் கொடுத்து அதுக்கு வந்து பெரிய ஃபேமஸ் ஆக்கினாங்க. அது அடுத்த இதழிலேயே வந்துட்டு நம்மளுடைய பப்ளிசிட்டி மேனேஜர் அப்படி வந்து சொல்லிட்டு வந்து சோசார் வந்து எங்கள் பத்திரிகையிலேயே அவரும் போட்டாங்க. இன்னொரு சம்பவம் தமிழ்நாட்டுக்கு மட்டும், தமிழ்நாடு ஜனங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்த சோ ராமசாமி அவர்கள் அகில இந்திய அளவில் தெரிய ஆரம்பித்தது வந்து இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அந்த எமர்ஜென்சி வந்து கொண்டு வரும்போது இங்கிருந்து அந்த அட்டையில் வந்து கருப்பு அட்டையை போட்டு அந்த கருப்பு நாள்னு சொல்லிட்டு வந்து பிரசரிச்சு இந்தியா கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதுக்கு எதிராக, இந்திரா காந்திக்கு எதிராக, இந்த எமர்ஜென்சிக்கு எதிராக
கம்ப்ளீட்டு ஒரு மாநில மாநிலமாக அவர் வந்து பிரச்சாரம் பண்ணி அந்த டைனமிக் வாய்ஸ், அவருடைய பிரச்சாரம், வாட் ஆரேட்டிங் ஸ்கில்ஸ், அதில் வந்து வாஜ்பாயிலிருந்து, அத்வானியிலிருந்து, சந்திரசேகர்லேருந்து, ராமகிருஷ்ண ஹெக்டேலிருந்து, அந்த மாதிரி பெரிய பெரிய வந்து தேசிய தலைவர்கள்லாம் அவருடைய வந்து அவருடைய சினேவா ஆகிட்டு இந்தியாவுக்கே அவர் தெரிய வந்தார். சோ ராமசாமி அவர்கள்